அதிர்ந்து போன வரலட்சுமி மகளை பார்த்து, என்னடி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உன்னை தாண்டி கேக்குறேன், உண்மையா தான் சொல்றியா? எத்தனை முறை சொல்லுவாங்க, ஆமா 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 போதுமா? சலித்து கொண்டவள் கோபமாக பதிலளித்தாள் சாட்சி. குடும்ப மானத்தையே வாங்கிட்டியேடி பாவி. உங்க அப்பாவை யோசிச்சு பாத்தியா? அவர் மரியாதை யோசிச்சு பாத்தியா? அட்லீஸ்ட் உனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவாளே உங்க அக்கா, அவ வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? எல்லாரையும் பத்தி யோசிச்சுட்டு இருந்தா என் வாழ்க்கையை நான் எப்போ வாழ்றது என்று முணுமுணுத்தாள். அதுக்காக இப்படி ஒரு வேலையை செய்ய எப்படி உனக்கு மனசு வந்துச்சு என்று சாட்சியின் தலைமுடியை பிடிக்க சென்றவள் கையை தட்டி விடுகையில் தன் தந்தை வரவை கண்டு அவர் முகத்தை பார்க்க தயங்கிய சாட்சி தன் அறைக்கு சென்றாள். கலங்கிய கண்களுடன் சண்முகத்தை பார்த்த வரலட்சுமி, என் பொண்ணு எதை செஞ்சாலும் சரிதான்னு வக்காலத்து வாங்குவீங்களே, இப்போ உங்க பொண்ணு செய்துட்டு வந்திருக்கிற வேலையை பாத்தீங்களா? எதையும் அறியாத சண்முகம் உள்ளே வந்து அமர்ந்தபடி, ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆத்தாளுக்கும் மகளுக்கும் மாசத்துக்கு ஒரு குடுமி பிடி, சண்டை போடலன்னா தூக்கமே வராதா? வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசாதீங்க என்றவள் அழுது கொண்டே அனைத்தையும் சொல்லி முடித்தாள். அதிர்ந்து போன சண்முகம் வாயடைத்து போனார். வீடே அமைதியானது. அழுகையை தாண்டி கோபம் கொந்தளிக்க, பொண்ண பொண்ணா வளர்க்கணும், பைய மாதிரி வளர்க்கறேன்னு அவ பேச்சு கேட்டு ஆடுனீங்களே, இப்ப என்ன ஆச்சு? பையன் இப்படி ஒரு காரியத்தை செய்துட்டு வந்திருந்தா நாம இப்படியா உட்கார்ந்திருப்போம்? வாயடைத்து அமர்ந்திருந்தவரை பார்த்து, அவளை பத்தி பேசினாலே வரிஞ்சு கட்டிட்டு வருவீங்களே, இப்ப பேசுங்க. அப்போதும் பதில் இல்லை. ஐயோ, எப்படி இருந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டாளே பாவி என்றபடியே எழுந்து சென்றாள். எந்த சத்தத்திற்கும் சாட்சி வெளியே வரவில்லை. மணி 7 தாண்டியது. வீட்டிற்குள் வந்த சரண்யா அப்பாவின் சோகத்தையும் அம்மாவின் கண்ணீரையும் கண்டு தன் தாயின் அருகில் சென்று, என்னம்மா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? வரலட்சுமி சண்முகத்தை பார்த்து முறைக்க அப்பாவை திரும்பி பார்த்த சரண்யா மீண்டும் தாயிடம், சொல்லுமா? ஏன் கேக்குறல்ல, சொல்லுங்க. கல்யாணம் ஆகாமலேயே கண்ணி கலைஞ்ச உன் தங்கச்சி அம்மாக போறான்னு சொல்லுங்க, குழுகுழுன்னு இருக்கும் என்று சத்தம் போட்டாள். என்னம்மா சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஆமாண்டி, எதையும் புரிஞ்சிக்காத இப்படி வெகுளியாவே இரு, எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழட்டும். தாயின் கோபத்தை உணர்ந்தவள், பொறுமையா இருங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இருக்காது, நானே அவளை கூப்பிட்டு கேட்குறேன் என்று தங்கையை அழைக்க தயாரானவளை கோபமாக அழைத்தாள் வரலட்சுமி. சரண்யா, நீ யாரையும் கூப்பிட்டு கேட்க வேண்டாம், நான் ஒன்றும் கற்பனை பண்ணி பேசல, அவளே வந்து சொன்னதுதான். அம்மணி வேலைக்கு சேர்ந்து முழுசா 10 கூட ஆகல, அதுக்குள்ள வயிற்றுல 3 வந்து நிற்கிறா, கூட வேலை பார்க்குற அரவிந்த் தான் காரணம்னு என்கிட்டே வந்து சொல்கிறா. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அவன்தான் காரணம்னு கேட்க எனக்கு எப்படி இருக்கும்? திமுறு பிடிச்சவ, நல்லாவே இருக்க மாட்டா. அம்மா ப்ளீஸ் சும்மா இருங்க, அப்படி தாண்டி சொல்லுவேன், எங்களை பற்றி யோசிக்கலனாலும் பரவாயில்ல, உன்னை பற்றி கூட நினச்சி பார்க்கலேடி அந்த கல்லிஞ்சிக்காரி. அம்மா, நம்ம பொண்ணை நாமளே நம்பலைன்னா எப்படிம்மா? அவள் ஏதாவது சொல்ல போக நீங்கள் ஏதாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவதுனா அவள் என்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருப்பா. எனக்கு தெரிஞ்சு அவளும் அரவிந்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்பா கூட கேட்டு பாருங்க. அப்பா நீங்களே சொல்லுங்க. ஆவேசமாக பேசிய அவளிடம் அமைதியாய் பதிலளித்தார் சண்முகம். அவளுக்காக நான் பேச தயார், இவ்வளவு தூரம் நீயும் அவளுக்காக பேசிட்டு இருக்க, ஆனா அவ மேல தப்பு இல்லைன்னா அவையே இன்னும் வெளியே வரல, அவ மேல பழி விழுந்தா அவளுடைய குரல் தானே ஓங்கி நிற்கும், எதுக்கு இவ்வளோ அமைதி? எனக்கு புரியலம்மா. என்னப்பா நீங்களும் இருங்க, நான் அவளை கூப்பிடுறேன் சரண்யா என்று சத்தம் போட்டு சரண்யாவை வாயை அடைத்தாள். பயத்தில் அமைதியானவளிடம் கோபமாய் கொந்தளித்தார் வரலட்சுமி. உன் தங்கச்சி கெட்டு போயிட்டா, அதுதான் உண்மை. அவ உன்னை பத்தியும் உன் எதிர்காலத்தை பத்தியும் யோசிக்கலைன்னு மனசு குமுறி போய் கிடக்குறேன், என்னை நம்பலையா நீ? இங்க பாருடி, இதை பத்தி மட்டுமில்ல, இனி அவகிட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் நான் செத்ததுக்கு சமானம், என் மேல சத்தியம் என்று சரண்யாவின் கையை அவள் தலை மீது வைத்து கூறினாள் வரலட்சுமி. தாயின் ஆவேசத்தில் உண்மையை உணர்ந்தவள் வாயடைத்து போனாள். வரலட்சுமி சமையலறைக்கு செல்ல சரண்யாவும் தன் தந்தையின் அமைதியை கண்டு தங்கை இருந்த தன் அறைக்கு எழுந்து சென்று தன் உடையை மாற்றிக்கொண்டு முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே சென்ற சரண்யாவிடம் சாட்சி பேசக்கூட முயற்சி செய்யவில்லை. சண்முகம் மனதில் பழைய நினைவுகள் வந்து சென்றன. பாருமா, இதுவரைக்கும் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம், இப்போ நீ பெரிய பொண்ணாயிட்டேல, இனி அடக்க ஒடுக்கமா இருக்கணும். வெளியே போகும்போது தலை குனிஞ்சபடி போயிட்டு தலை குனிஞ்சபடியே வரணும். ஏன்பா, நீ தலை குனிஞ்சு நடந்தாதாமா அப்பா தலை நிமிந்து நடக்க முடியும். போன வாரம் வரைக்கும் நீங்க தலை குனிஞ்சா நடந்துட்டு இருந்தீங்க. அப்படி இல்லம்மா, போன வாரம் வரைக்கும் நீ சின்ன பொண்ணு, இப்போ நீ பெரிய பொண்ணு, ஒரு வாரத்துல அதே வயசு தானப்பா இருக்கும். அது இல்லம்மா. அப்பா எனக்கு புரியுது,
என் உடம்புல தான் மாற்றமே தவிர என் மனசளவில் நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் சொல்ல வரேன். ஏன்பா பொண்ணுங்க தலை நிமிந்து பார்த்தாலே தப்பு பண்ண மட்டும்தானாப்பா? இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்காத சண்முகம் அமைதியானார். நான் தலை குனிஞ்சு நடக்க நான் எந்த தப்பும் பண்ணலை. நீங்கள் தலை குனிஞ்சு நடக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ண போகிறதும் இல்லை. அப்புறம் எதுக்குப்பா இந்த ஃபார்மாலிட்டிஸ் என்று சிறு சிரிப்புடன் துள்ளி குதித்து ஓடினாள். கொஞ்சம் வளர்ந்த வயதில் சாட்சியிடம் சண்முகம், முதல் முறையாக கோயட்டில் படிக்க போகிற, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, உங்கள் பொண்ணு சண்டையிலுக்காமல் இருந்தால் சரி. வரலட்சுமி மதிய உணவை சாட்சியிடம் கொடுத்தபடியே கூறினாள். சும்மா இருடி, இதுவரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூல்லையே படித்தவ, கோயட்டில் ஆம்பளை பசங்க வேற படிப்பாங்க. ஆம்பளை பசங்கன்னா என்னப்பா, அவங்களுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? நான் அப்படி சொல்லலம்மா. அப்பா சண்டை போடுறது என்னோட ஹாபி இல்லை, எனக்கு தப்புன்னு தெரிஞ்சா கேட்பேன். அங்கே எதுவும் தப்பு இல்லைன்னா நான் ஏன் கேட்க போகிறேன்? அது மட்டும் இல்லை, ராகிங் எல்லாம் என்டர்டைன்மெண்ட், இது காலேஜ் லைஃப்பில் மட்டும்தான் கிடைக்கும், வேற எந்த வயசுலேயும் கிடைக்காதுப்பா. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இருந்தாலும் ஆம்பளை பசங்க முன்னாடி, ஆம்பளை பசங்க மட்டும் என்ன வானத்துல இருந்தா குதிச்சு வந்தாங்க, அவங்களும் அம்மா அக்கா தங்கச்சின்னு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வரவங்க தானப்பா, அவங்களுக்கும் மனசாட்சி எல்லாம் இருக்கு, நிம்மதியா அனுப்பி வைங்க. சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு புறப்பட்டவளை பார்த்து, என் பொண்ணுனா என் பேச்ச தட்ட மாட்டா, இதுவே உங்க பொண்ணை பாருங்க, எப்ப பார்த்தாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு கொஞ்சமாவது அடங்குறாளா? வரலட்சுமி சண்முகத்தை பார்த்து கேட்க, நான் அவளை பைய மாதிரி வளர்த்துருக்கேண்டி, தைரியமா நேர்மையா. போதும் போதும், உங்க பொண்ணு புராணம். வேலைக்கு சென்ற சாக்ஷி அரவிந்துடன் வண்டியில் வந்து இறங்க, வரலட்சுமி யாரடி அவன், கூட வேலை செய்யறவன், எதுக்கு அவன் கூட வந்து இறங்குற? இந்த பக்கமா போறேன் வா, அப்படியே உன டிரா பண்றேன்னு சொன்னான், அதான் வந்தேன். அவ்வளவுதானா ஷப்பா என்று சலித்து கொண்டவள் தன் தந்தையை பார்த்து, அப்பா எனக்கு இப்ப இந்த லவ் பண்றதுக்கோ கல்யாணம் பண்றதுக்கோ எந்த ஐடியாவும் இல்ல, இவங்க கற்பனையை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு அக்காவுக்கு மாப்பிள்ளை பாக்குற வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்க. செவ்வாய் தோசம், சூரிய உக்கரம், மூக்கு சரியில்ல, நாக்கு சரியில்லைன்னு தட்டி கழிக்கிறத விட்டுட்டு அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டு முடிவெடுக்க சொல்லுங்க. என்னமோ இவங்க போய் வாழ போற மாதிரி குறை சொல்லிக்கிட்டு அடி என்று கோபமாக வரலட்சுமி கூறியதும் சிரித்தபடியே தன் அறைக்கு சென்றாள். சண்முகத்தின் சிரிப்பு சத்தம் மனதில் கேட்க நிஜத்தில் முகம் வாடியிருந்தது. என்ன நீங்களும் அவ சொல்றத சரிங்கிற மாதிரி சிரிக்கிறீங்க? ஒரு தாயா நல்லவரன் பாக்குறது தப்பா? அவளுக்கு செவ்வாய் தோசை இருந்தா நான் என்ன செய்யறது? அன்றைய வரலட்சுமியின் புலம்பல் மெல்ல அவர் காதிலிருந்து விலகியது. இவ்வாறாக இரவு முழுவதும் சிந்தனையில் மூழ்கி போனார் சண்முகம். இரவு அனைவரும் உண்ணாமல் உறங்கி போனார்கள். காலை விடிந்தது. சரண்யா அம்மா அப்பாவிற்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்க காய்கறி அறிந்து கொண்டிருந்த வரலட்சுமி முகம் கழுவி கொண்டு வந்த சண்முகத்திற்கு காஃபியை எடுத்து கொடுத்துவிட்டு, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க என்று பொறுமையாக கேட்டாள் வரலட்சுமி. சரண்யா ஆஃபீஸ் கிளம்பட்டும், சாக்ஷிகிட்ட கொஞ்சம் பேசணும், அப்புறம்தான் முடிவு பண்ணணும். மணி எட்டை தாண்ட சரண்யாவிற்கு முன் சாக்ஷி பணிக்கு புறப்பட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள். ஹாலுக்கு வந்து மதிய உணவை கூட எடுத்துக்கொள்ளாமல் சென்றவளை வரலட்சுமி அவசரமாய் நிறுத்தினாள். ஏய் சாக்ஷி, நில்லு, எங்க போற? இது என்ன கேள்வி? ஆபீஸுக்கு தான். சரண்யா தானே 8 மணிக்கு கிளம்புவா, நீ 9 மணிக்கு தானே கிளம்புவ? உன் அக்கா கிட்ட மடிப்பிச்சை எடுக்க வெளியே போய் இடம் பாக்குறியா? அம்மா என்ன பேசுறீங்க நீங்க? சரண்யா சங்கடப்பட்டதும், இது ஏன் வாழ்க்கை, யார்கிட்டையும் மடிப்பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சாக்ஷி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சண்முகம் கூற, இனி பேச எதுவும் இல்லப்பா, ஆக வேண்டிய வேலையை பாருங்க என்றவள் பதிலை எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டாள். பாத்தீங்களா திமிர, உங்களுக்கே ஆர்டர் போட்டுட்டு போறாங்க மகாராணி. இவ்வளவு திமிர் பிடிச்சவ என் வயித்துல சுமந்ததை நினைச்சு பார்க்கும்போது வயிறு எரியுது. விளங்காம போக, அவ வயித்துல வளருது மண்ணா போக, சாபத்தை கொட்ட சரண்யா. அம்மா சும்மா இருங்க பிளீஸ், இங்க பாருடி, அவளை வெளியே வச்சு பேசலாம்னு கனவு கூட காணாத. வரலட்சுமி மதிய உணவை சரண்யாவிடம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தாள். பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த சாக்ஷியை அழைத்தபடியே சரண்யா ஓடி வர, சாக்ஷி அதை பொருட்படுத்தாமல் வந்த பேருந்தில் ஏறி சென்றாள். வீட்டில் சாப்பிட்டு முடித்ததும் சண்முகத்திடம், வரலட்சுமி என்ன செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? என்ன செய்யறது, கல்யாணம் தான், வேற என்ன செய்ய முடியும்? நானும் அதைத்தான் நினைச்சேன். மாப்பிள்ள என்ன கேள்வி கேட்குற? யார் காரணமோ அவனுக்கு தான் கட்டி கொடுக்க முடியும். உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா? பெரியவளை வீட்டில் வச்சுட்டு சின்னவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது? ஏற்கனவே ஒழுங்காக வர அமைய மாட்டேங்குது. இதில் இந்த இளவெடுத்தவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சா பெரியவளை கேட்டு யார் வருவாங்க? அதான் வெக்கங்கிட்டு போய் கெட்டு போய் வந்து நிற்கிறா. அவளுக்கு தான் பெரியவ மேலே அக்கறை இல்லை. இவளும் நீங்கள் பெற்ற பொண்ணு தானே, உங்களுக்கு அக்கறை இல்லாமல் போச்சா? என்ன பேசுகிற வரலட்சுமி, 9 வருஷமாக சரண்யாவுக்கு வரன் தேடிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் அமையாத வரன் இந்த 2-3 மாதத்துலேயே கிடச்சிட போகுது. இதுக்கப்புறம் பார்த்து பேசி கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள
என்ன நடக்கும்னு நினைச்சு பாரு. குடும்பமானம் கப்பல் ஏறிடும். அதனால ஃபர்ஸ்ட் சாக்ஷிக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேங்க. சரி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. போன மாசம் சிங்கப்பூர்ல இருந்து வரம் கேட்டு வந்தாங்கல்ல, அவங்களுக்கு சரண்யாவை திரும்பவும் பேசலாமா? அவங்க தான் கல்யாணத்தை சீக்கிரம் பண்ற ஐடியாவில் இருக்காங்க. அவனுக்கு தான் தலையில முடி இல்ல, வயசான மாதிரி இருக்குன்னு சொல்லி வேணான்னு சொன்னியே, அதுக்கு என்னங்க பண்றது? தயக்கத்துடன் கூறினாள் வரலட்சுமி. அதை விட போன வாரம் புரோக்கர் காட்டினா இருப்பாரு, கவர்மெண்ட் டீச்சர் வேலையில இருக்கிற ஒரு வரன், அதை பார்க்கலாமா? ஐயோ, அவனா? போட்டோல பார்க்கும்போதே பேக்கு மாதிரி இருந்தான். நேர்ல எப்படி இருப்பானோ? அவனை போய் எப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சு? அப்படி இல்ல லக்ஷ்மி, சிங்கப்பூர் வரனுக்கு பொண்ணை கொடுத்தா கல்யாணம் ஆன கையோட அவன் கிளம்பி ஃபாரினுக்கு போயிடுவான். அவன் வந்து நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போக 6 மாசமோ 1 வருஷமோ ஆகும். ஏற்கனவே நம்ம பொண்ணுக்கு லேட் மேரேஜ், இதுல இன்னும் வாழ விடாம காத்துட்டு இருக்கிற பொழப்பு தேவையா? ஆனா இவனுக்கு என்ன குறை? கவர்மெண்ட் வேலை, சொந்த வீடு, PhD வேற படிக்கிறான். நம்ம நினைச்சா 1 மணி நேரத்துல போய் பிள்ளைய பார்த்துட்டு வர முடியும். கரெக்டு தான், ஆனா கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுக்க அவங்க சம்மதிக்கணுமே. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன். மறுநாள் பெண் பார்க்கும் படலத்தில் அனைவரும் அமர்ந்திருக்க, நான் உங்க பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசலாமா? தாராளமா பேசுங்க தம்பி. சரண்யா, தம்பியை கூட்டிட்டு போமா என்றார் சண்முகம். தோட்டத்தில் வாழை மரம் அருகே இருவரும் நின்றிருந்தனர். என்ன படிச்சிருக்கீங்க? MCOM முடிச்சுட்டு பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்றேன். சூப்பர், எனக்கு உங்களை போட்டோல பார்க்கும் போதே பிடிச்சு போச்சு. ஆனா உங்க பக்கத்துல இருந்து எந்தவித பதிலும் வரல. இப்ப அவசரமா வர சொல்லி இருக்கீங்க, ஏன் இந்த இடைவெளின்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்ணாடியை தூக்கி விட்டபடியே பேசினான். இப்படி கேட்டா என்ன சொல்றது? அச்சோ, உங்களை சங்கடப்படுத்த நான் இதை கேட்கல. ஏதாவது குறை இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு தயக்கத்தோடு வாழ்க்கையை ஆரம்பிக்க வேணாம்னு தான். எதுவா இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம்னு தான் இந்த கேள்வி. எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. அம்மா என்று ஆரம்பிக்கும் போதே வேற யாரோட தயக்கத்தை பத்தியும் எனக்கு தேவையில்லை. நீங்க கிளியரா இருந்தா ஃபியூச்சர் பத்தி பேசலாமா என்று சரண்யாவை உற்று பார்க்க, வெட்கம் கலந்த சிரிப்புடன் தலையை குனிந்தவள் என்று தலையசைத்தாள். மாலை வீட்டிற்குள் வந்த சாக்ஷியிடம் வரலட்சுமி, இங்க பாருடி, உன் அக்காவுக்கு வரன் பார்த்து முடிவு செஞ்சிருக்கோம். உனக்கு ஃபாரின் ஆப்ஷன் வந்திருக்கு, அதனால கல்யாணத்தை சீக்கிரம் செய்யணும்னு பொய் சொல்லிதான் அடுத்த மாசமே தேதி குறிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அது வரைக்கும் உன் வாயையும் வயிற்றையும் கட்டிக்கிட்டே இரு. தேரை இழுத்து தெருவில் விட்டுறாத. அது நீங்க நடந்து என்று சொல்லும் போதே நெஞ்சில் எத்துக்கொண்ட வந்த வாந்தியை வாஷ்பேஷனில் சென்று எடுத்தாள். சரணி அவளுக்கு உதவ முன்வர தடுத்து நிறுத்தினாள் வரலட்சுமி. நீ எங்க போற? திருட்டுத்தனமா புள்ள வாங்கிட்டு வந்தவளுக்கு அவளை பாத்துக்க தெரியும். உன் வேலையை பாரு. திருமண நாள் நெருங்கியது. தன் கபோர்டில் இருந்து துணியை எடுத்து தன் சூட்கேஸில் வைத்துக் கொண்டிருந்த சரண்யா சந்தேகப்பட்டு வாங்கி வைத்திருந்ததை தேட அவளுக்கு கிடைக்கவில்லை. மறுநாள் மணப்பெண் அறையில் சரண்யா சில சிந்தனையுடன் அமர்ந்திருந்தாள். அந்த அறையில் இருந்த குழந்தைகளிடம் சாட்சி, நீங்கெல்லாம் கோயிலுக்கு போகலையா? பெரியம்மா பெரியப்பா அங்கதான் போயிருக்காங்க. மாப்பிள்ள அழைப்புல நீங்களும் டான்ஸ் ஆடிட்டு வாங்க. போங்க போங்க என்று சொல்லி அனுப்பி வைத்தாள். அங்கிருந்த தட்டுகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட சாட்சியை சரண்யா அழைத்தாள். சாட்சி! கோபமாக அழைத்தவளுக்கு தெனாவட்டாக பதிலளித்தாள் சாட்சி. என்ன? அவள் அருகில் சென்றவள், எதுக்காக இப்படி பண்ண? கண்களில் நீர் தேங்கி நிற்க, என்ன பண்ணாங்க? மீண்டும் தெனாவட்டாக பதிலளித்தாள். பலார் என்று கன்னத்தில் அறைந்தாள் சரண்யா. பேசாதடி, இப்படி ஒரு தப்பு பண்ண எப்படி உன்னால முடிஞ்சது? என்னோட கல்யாணத்துக்காக தானே? ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாக்கா, இதுக்காகத்தான். பின்ன நல்லது பண்ற நல்லது பண்றேன்னு யாரு எதுவும் பண்றதே இல்ல. யாருதான் பூனைக்கு மணி கட்டுறது? அதான் நானே கட்டிட்டேன். சத்தம் எப்படி, பலமா கேக்குதா என்றாள் மகிழ்ச்சியாக. மேல சத்தம் சரண்யாவின் காதில் விழ சாட்சியை கட்டி அணைத்து கொண்டாள் சரண்யா. நீ ஏங்கா கில்ட்டியா ஃபீல் பண்ற? எனக்காக எவ்வளவு திட்டு, எவ்வளவு சாபம், எவ்வளவு அவமானம். என்னக்கா நீ, நம்ம அம்மா பேசுனதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டு புதுசா இருந்தா கவலைப்படலாம். என்னைக்கும் அடிக்கிற அலாரம் தானே. மசக்க வாந்திக்கும் ஃபுட் பாய்சன் வாந்திக்கும் வித்தியாசமே தெரியல. இவங்கெல்லாம் சாபமிட்டு நான் விளங்காம போக போறேனா? விட்டு தள்ளுக்கா. இனி நீ ஏதாவது கவலைப்பட்டா அது உன் வாழ்க்கைக்காகத்தான் இருக்கணும். எங்களுக்காக கவலைப்பட்டதெல்லாம் போதும். நீ ஹாப்பியா இரு. இருந்தாலும் நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்ப? ஃபீலிங்கா? எனக்கா? 1% கூட இல்லை. ஏன்னா நான் அந்த கேட்டகரியிலே இல்லையே. அதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரிய வரும்போது அதுவும் சரியாயிரும். சில், இந்த மாப்பிள்ள தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் எந்த வரனை பத்தியும் நீ பேசினதில்லை. ஆனா இந்த வரன் போட்டோவை நீ 2 முறை பார்த்த. 2 முறை இது சம்பந்தமா என்கிட்ட பேசின. நானா? எப்போ? ஒரு நாள் நைட்டு. 1 வயசுக்கு மேல புத்திசாலியால மட்டும்தான் முடியும்னு சொன்னேன். மறுநாள் காலையில ஆபீஸ் கிளம்பும் போது கவர்மெண்ட் வேலைனா டென்ஷனே இல்லைல அப்படின்னு சொன்னேன். அடிப்பாவி, இந்த 3 இன்சிடென்ட்ட வச்சா இவ்வளவு தூரம் கொண்டு வந்த? கண்ணடித்து விட்டு நகர்ந்தவள் சட்டென்று நின்று திரும்பி சரண்யாவை பார்த்து கேட்டாள்.
ஆமா, இதை நீ எப்படி கண்டுபிடிச்ச? இதை மட்டும் இல்லை, இன்னும் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னது? நாப்கின் பாக்கெட் என் கபோர்டில் இல்லை. நீ கோவிலுக்கும் போகலை. ஸோ உனக்கு இன்னைக்கு 2வது நாள்.